السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن بل سخدر سخدر خلا زكاة اليوشيتيل يندند فرود كدل زكاة خدامه أن فتي تلقيها نام فارجحون درخرو أنظر إليه தங்கம் வெள்ளி அதனோடு சேர்த்து நாணயங்கள் காசு பணம் அதே போல கால்நடைகளாக ஒட்டகம் ஆடு மாடு அடுத்ததாக விவசாய உற்பத்திகள் என்பவற்றை நாம் பார்த்தோம் இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே வியாபார பொருட்கள் தொடர்பாக நாம் பார்க்க இருக்கிறோம் ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டிய பொருட்களுள் வியாபார பொருட்கள் வியாபார பொருட்கள் என்றால் லாப நோக்கத்தில் வியாபாரத்திற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்படக்கூடிய பொருட்களை வியாபார பொருட்கள் என்று கூறுவார்கள் சில அறிஞர்கள் இதற்கு வரைவிலக்கணம் சொல்லும் வியாபார பொருட்கள் என்றால் குல்லுமா அதன் தங்கம் வெள்ளி தவிர உள்ள எல்லா பொருட்களும் அதே போல ரியல் எஸ்டேட் மிருகங்கள் விவசாய பொருட்கள் ஆடை கருவிகள் பெருமதியான கற்கள் என்று வியாபாரத்திற்காக உட்படுத்தப்படக்கூடிய அனைத்தும் வியாபார பொருட்கள் என்று சில அறிஞர்கள் வரைவிலக்கணப்படுத்துகிறார்கள் பொதுவாக இதற்கு சொல் கொடுக்கப்படக்கூடிய ஒரு சிம்பிளான வரைவிலக்கணம்

தாதிரி அதாவது லாஹிரியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதே போல இமாம் ஷவுகானி சித்திக் ஹசன்ஹான் அதே போல ஷேக் அல்பானி ரஹிம் முகமுல்லா போன்ற அறிஞர்கள் இந்த வியாபார பொருட்களிலே ஜக்காத் இல்லை என்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து கிடையாது காரணம் என்னவென்றால் உண்மையிலேயே வியாபார பொருட்களில் ஜக்காத் இருக்கிறது என்பது ஏகோபித்த முடிவு என்ற ஒரு தகவலை இமாம் இபுனுல் முந்திர் ரஹிமுல்லா அவர்களும் இமாம் அபு அபைத் அவர்களும் முன்வைத்திருக்கிறார்கள் இஜ்மா என்றவர்கள் குறிப்பிட்டதில் விமர்சனம் இருப்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மகுல்லா அவர்கள் கூறினாலும் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த நடைமுறை இருந்து வருவதை நாம் அவதானிக்க முடிகிறது ஆரம்ப காலம் என்று சொல்லும்போது சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து இந்த வியாபார பொருட்களுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நடைமுறை இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம் பொதுவாக வியாபார பொருட்களுக்கு ஜக்காத் கடமை என்பதை வலியுறுத்தக்கூடிய ஆதாரமாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் சூரத்துல் பக்ராவினுடைய இருநூற்றி அறுபத்தி ஏழாவது வசனத்தை முன்வைக்கிறார்கள் அதிலே அல்லாஹு தாலா சொல்கிறான் யா யுஹல்லதீன ஆமனு அன்பு மின் தையிபா தி மா கசபுத்தும் நீங்கள் சம்பாதித்ததில் நல்லவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்கிற குர்வான் வசனத்தை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா தன்னுடைய சஹிஹுல் புகாரியில் கொண்டு வந்து அதற்கு தலைப்பிடும் போது பாபு சதகத்தில் கஸ்பி வத்தி ஜாரா அதாவது உழைத்தல் வியாபாரத்திற்கான ஜக்காத் என்கிற தலைப்பில் கொண்டு வந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம் எனவே இமாம் புகாரி ரஹ்மகுல்லா அவர்கள் இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொண்டது வியாபார பொருட்களுக்கு ஜக்காத் இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் சமுரா இபுனு ஜுந்துப் பிரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்க கூடிய ஹதீஸ் கான ரசூலுல்லாய் சல்லாஹு அலிஹு வசல்லம் வியாபாரத்திற்காக நாம் தயார் செய்யக்கூடிய ஏற்பாடு செய்யக்கூடியவற்றிலிருந்து ஜக்காத்தை கொடுக்குமாறு அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு ஏவினார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ் அபுதாவுத் பை ஹக்கி தாரா குத்னி போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸை ஜக்காத் அதாவது வியாபார பொருட்களில் ஜக்காத் கடமை என்பதை வலியுறுத்தக்கூடிய எல்லா அறிஞர்களும் இந்த ஹதீஸை கொண்டு வந்திருப்பதை பார்க்கிறோம் இருந்தாலும் கூட ஷேக் நசைத்தின் அல்பானி ரஹுல்லா போன்ற அறிஞர்கள் இந்த ஹதீஸ் பலவீனமானது என்று குறிப்பிடுகிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இதிலே மிகவும் பலமான செய்தி என்னவென்று கேட்டால் வியாபார பொருட்களுக்கு ஜக்காத் இருக்கிறது என்பதற்கான மிக பலமான ஆதாரம் என்னவென்று கேட்டால் இப்னு அமர் இப்னு அப்பாஸ் மது அல்லாஹூ அன்ஹும் போன்றவர்கள் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் அதாவது வியாபாரத்திற்காக வேண்டி தயார் செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்கிற பத்துவாவை அவர்களுடைய காலத்தில் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கலாம் இபின் பொருட்களுக்கு ஜக்காத்து கிடையாது அவை வியாபாரத்திற்கு உட்படுத்தப்பட்டாலே தவிர அப்ப வியாபாரத்திற்காக ஆக்கப்படக்கூடிய பொருட்களுக்கு மட்டும்தான் ஜக்காத் இருக்கிறது என்கிற இந்த செய்தியை ابن عمر رضي الله عنه رجل شلوك رجل إذا إمام شافعي رحمه الله أورجل بديس غير رجل أذيب إمام عبد الرزاق رحمه الله أورجل بديس غير رجل أذيب بولا إمام بيهقي رحمه الله أورجلهم بديس غير رجل إذا صحيح أنا هذا رفوا ما أنا ورسيد ياهم ابن عباس رضي الله عنهما سلم بوذو لا بأس بالتربص حتى يبيع والزكاة واجبة فيه هذا بدي ஜக்காத் வாஜிபாக இருக்கக்கூடிய நிலையில் ஒரு பொருளுக்கு ஜக்காத் வாஜிபாக இருக்கக்கூடிய நிலையில் அதை விற்கும் வரைக்கும் பிற்படுத்துவதில் குற்றம் இல்லை என்று சொல்கிறார்கள் இப்னா அப்பா வன்மாவுடைய இந்த கருத்து என்னென்றால் ஜக்காத் விட்டது அதை கொடுப்பதற்கு அவரிடம் பணம் இல்லை ஜக்காத்தை கொடுப்பதற்குரிய பெருமதி அவரிடம் இல்லை எனவே குறிப்பிட்ட பொருளை விற்கும் வரைக்கும் காத்திருக்கலாம் என்று சொல்வதன் மூலம் வியாபார பொருட்களுக்கு ஜக்காத் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக இப்ரா அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்கள் சொல்லுவதை இங்கே நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த செய்தி கிதாபுல் அம்பால் என்ற புத்தகத்திலும் அதே போல இமாம் இப்னு ஹசிம் அவர்கள் தன்னுடைய அல் முஹல்லா என்ற புத்தகத்திலும் கொண்டு வந்திருக்கிறார்கள் இது ஒரு ஆதாரபூர்வமான செய்தி என்று ஹதீஸ் துறை ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் நாம் பார்க்கிற போது அதே போல சலப்புகளில் பலர் சஹாபாக்களுக்கு அடுத்த நிலையில் உள்ள அறிஞர்களிலும் பலர் வியாபார பொருட்களுக்கு ஜக்காத் இருக்கிறது என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் அதே போல நாம் வரலாற்றை எடுத்து பார்க்கிற போது வரலாறு நெடுக அதாவது வியாபார பொருட்களுக்கு ஜக்காத் கொடுக்கக்கூடிய நடைமுறை இருந்திருப்பதை பார்க்கிறோம் குறிப்பாக இபின் உமர் இபின் அப்பா சலி அல்லாஹூ அவர்கள் முன்வைத்த கருத்துக்களுக்கு சஹாபாக்களில் யாரும் மறுப்பு தெரிவித்ததாக எந்த விதமான செய்திகளும் பதிவாகாத காரணத்தினால் வியாபார பொருட்களுக்கு ஜக்காத் இருக்கிறது என்ற பெரும்பாலான உலமாக்களின் கருத்தே சரியானது என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வியாபார பொருட்களுக்கு ஜக்காத் கொடுப்பதற்கு நாம் தயாராக வேண்டும் இதற்கு முதல் யாராவது இவ்வாறு அறியாமையினால் கொடுக்காமல் இருந்திருந்தால் அவர்கள் தௌபா செய்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே நினைவுபடுத்தி கொள்ள விரும்புகிறோம் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே வியாபார பொருட்களில் ஜக்காத் இருக்கிறது இதுதான் சரியான நிலைப்பாடு இந்த வியாபார பொருட்களில் ஜக்காத் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கடமையாவதற்குரிய அந்த பொருட்களில் ஜக்காத் கடமையாவதற்குரிய நிபந்தனைகள் மூன்றை உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் முதலாவது நிபந்தனை அஸ்லா அதாவது அடிப்படையில் அந்த பொருட்களில் விதியாக்கப்பட்ட பொருளாக இருக்கக்கூடாது இப்ப அடிப்படையில் ஜக்காத் விதியாக்கப்பட்ட பொருட்கள் இப்போ தங்கம்வள்ளி கால்நடைகள் ஒட்டகம் ஆடு மாடு இவ்வாறு அடிப்படையில் ஜக்காத் கடமையாக்கப்பட்ட பொருட்களை பொறுத்தவரையில் அதற்கு அந்த பொருட்களை அடிப்படையாக வைத்துத்தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் வியாபாரத்திற்கு உட்படுத்தினாலும் சரியே என்பதுதான் பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்தாக இருக்கிறது அதாவது ஒருவர் தங்கத்தை வியாபாரத்திற்கு பயன்படுத்துகிறார் என்றால் அவர் தங்கத்தினுடைய அந்த எண்பத்தைந்து கிராம் நிசாபை அடிப்படையாக வைத்து அதற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அதே போல ஒருவர் கால்நடைகள் வைத்திருக்கிறார் என்றால் அந்த கால்நடைகள் எத்தனை நாம் குறிப்பிட்ட அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக இருந்தால் அதற்கு இத்தனை ஒட்டகங்களுக்கு இத்தனை ஆடுகள் இத்தனை மாடுகளுக்கு இத்தனை ஆடுகள் இத்தனை ஆடுகளுக்கு இத்தனை ஆடுகள் என்று வரக்கூடிய அந்த வழிகாட்டலின் அடிப்படையில் அவர் அதற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் ஆனால் அந்த பொருட்கள் தங்கம் வெள்ளி ஆடு மாடுகள் அதே ஏனைய அந்த ஜக்காத் நிர்ணயிக்கப்பட்ட பொருட்களை பொறுத்தவரை அவை நிசாபை அடையாத நிலையில் குறிப்பாக அது வந்து ஆடு மாடுகளுக்கு பொருந்தும் கால்நடைகளுக்கு அப்படி நிசாபை அடையாத நிலையில் அவை இருந்து அது வியாபார பொருளாக ஆக்கப்படுமாக இருந்தால் அதை வியாபார பொருளாக பார்த்து சக்காத்தை கொடுக்க வேண்டும் அந்த நேரத்தில் பெறுமதியை பார்த்து இரண்டரை வீதம் கொடுக்க வேண்டும் என்பதை முன்வைக்கிறார்கள் அப்போ முதல் கண்டிஷன் இது இரண்டாவது நிபந்தனை அந்த வியாபாரப் பொருள் நிசாபை அடைய வேண்டும் வியாபாரத்திற்காக வைத்திருக்கக்கூடிய பொருள் நிசாபை அடைய வேண்டும் வியாபார பொருட்களுக்கான நிசாபாக எண்பத்தி ஐந்து கிராம் தங்கத்தை தான் உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள் என்பதையும் மிக கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் எண்பத்தி ஐந்து கிராம் தங்கத்திற்கு நிகரான பெறுமதியான பொருட்களை ஒருவர் வைத்திருந்தால் அவர் அந்த வியாபார பொருட்களுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அதில் முழு பொருளையும் தான் கவனிக்க வேண்டும் எப்போதும் நிசாபை சொல்லுகிற போது அன்புள்ள சகோதர சகோதரிகளை நினைப்பது இப்போ நூறு கிராம் தங்கம் இருக்கிறது என்றால் அப்போ எண்பத்தி ஐந்து கிராம் நிசாப் எனவே நிசாபை தாண்டிய பெறுமதிக்கு பதினைந்து கிராமுக்கு தான் ரெக்கார்ட் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அப்படி அல்ல ஒருவரிடம் நூறு கிராம் தங்கம் இருக்கிறது என்று சொன்னால் எண்பத்தி ஐந்து நிசாப் எனவே நிசாபை அடைந்து விட்டது என்றால் அந்த நூறுக்குமே அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பது இது ஏகோபித்த முடிவாகும் எனவே இதில குழம்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மூன்றாவதாக இந்த கால்நடைகளுக்கு வியாபார பொருட்களுக்கு ஜக்காத் கடமையாவதற்குரிய மூன்றாவது நிபந்தனை ஹவுலானுல் ஹவுல் அதாவது ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்பது மூன்றாவது நிபந்தனையாகும் இந்த மூன்று நிபந்தனைகளுக்கும் உட்பட்டதாக நம்முடைய வியாபார பொருட்கள் இருக்குமாக இருந்தால் அந்த வியாபார பொருட்கள் அது என்ன பொருளாக இருந்தாலும் அவற்றுக்கு ஜக்காத் கொடுப்பது அவசியமாகும் என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்ததாக வியாபார பொருட்களுக்கு எப்படி ஜக்காத்து கொடுப்பது அதை எப்படி கணக்கு பார்ப்பது என்பதை பொறுத்தவரையில் முதலில் அவர் எவ்வளவு கெப்பிட்டல் முதலீடு செய்திருக்கிறார் என்பதை அவர் கவனத்தில் எடுக்க வேண்டும் அதே போல எவ்வளவு லாபங்கள் வந்திருக்கின்றன எவ்வளவு சேமிப்பு இருக்கிறது என்ற அனைத்தையும் அவர் கணக்கில் எடுக்க வேண்டும் முதலீடு லாபம் சேமிப்பு இவை அனைத்தையும் அவர் கவனத்தில் எடுத்துத்தான் கணக்கு பார்க்க வேண்டும் அதே போல பொதுவாக பிசினஸ் என்று வருகிற போது அதிலே கடன் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும் எனவே கடன் கொடுக்கப்பட்ட பொருட்கள் கடனாக கொடுக்கப்பட்ட பொருட்களை பொறுத்தவரையில் அந்த பொருட்கள் கடனாக கொடுக்கப்பட்ட பொருட்களுக்குரிய பெருமதிகள் அந்த கடன்கள் ஷுவராக நிச்சயமாக கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் அதையும் கணக்கு பார்க்கும் போது சேர்த்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் அறவிட முடியாத கடனாக இருந்தால் அந்த கடன்களை ஜக்காத்து கொடுக்கிற போது சேர்க்க வேண்டிய அவசியமில்லை அதை ஏற்கனவே கடன் தொடர்பாக நாம் சொன்னது போல பிறகு அது கிடைத்தால் அந்த வருடத்திற்கு மட்டும் ஜக்காத்து கொடுத்து கொண்டால் போதுமானதாகும் அடுத்ததாக நம்முடைய கடன்கள் இப்போ வியாபார சரக்குகளாக இருக்கக்கூடிய பொருட்களில் கடனுக்கு வாங்கிய பொருட்கள் இருக்கிறது அந்த கடன்களையும் கழித்து தான் நாம் ஜக்காத்தை கணக்கு பார்க்க வேண்டும் அப்படி கணக்கு பார்க்கிற போது பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்கிற ஸ்டோக் எடுத்து நிர்ணயம் செய்கிற போது அந்த நேரத்தில் மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ மார்க்கெட்டில் என்ன விலை மதிப்பு அந்த விலை மதிப்பை வைத்துத்தான் கணிப்பீடு கணக்கு எடுக்கப்பட வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இவ்வாறு கணக்கிடப்பட்ட அந்த வியாபார பொருட்களில் இரண்டரை வீதம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப வியாபார பொருட்களுக்கு ஜக்காத் கொடுக்கும் போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே வியாபார பொருட்களாகத்தான் அதை நாம் கொடுக்க வேண்டுமா அல்லது பணமாக அதை கொடுக்கலாமா என்று கேட்டால் இதிலும் நேரடியான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாத காரணத்தினால் பொதுவாக பெரும்பாலான உலமாக்கள் இதில் சொல்லக்கூடிய பத்துவா என்னவென்றால் இவர் விரும்பினால் பணமாக கொடுக்கலாம் விரும்பினால் பொருளாக கொடுக்கலாம் என்று சொல்கிறார்கள் இதிலே இமால்லா அவர்கள் சொல்கிறார்கள் பெறுகிறவருக்கு எது பிரயோசனம் அதிகம் சக்காத்தை பெறுகிறவருக்கு எது பிரயோசனம் அதிகம் என்பதை கொடுக்கிறவர் கவனத்தில் கொண்டு கொடுப்பது சிறந்தது என்று சொல்கிறார்கள் உண்மையிலேயே இது ஒரு பொருத்தமான கருத்தாக இருக்கிறது எனவே வியாபாரிகளே நீங்கள் ஜக்காத்தை சரியான முறையில் கணக்கு பார்த்து கொடுக்கிற போது விரும்பினால் அந்த ஜக்காத்தை பெறுகிறவருடைய தேவை பணமாக இருந்தால் பணமாக கொடுங்கள் அல்லது பொருளாக இருந்தால் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த பொருளாக கொடுங்கள் அதிலே எந்த விதமான பாதிப்பும் வராது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்று வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய நிறைய பேர் நம் மத்தியில் இருக்கிறோம் இந்த சட்டங்களை சரியான முறையில் நாம் அறிந்து நம்முடைய வியாபார பொருட்களுக்குரிய ஜக்காத்தை கொடுத்து அந்த பொருட்களில் ஏற்படக்கூடிய அசிங்கங்கள் இந்த ஜக்காத்தின் மூலம் அகற்றப்பட்டு நம்முடைய பொருட்கள் ஹலாலான முறையில் அமைந்து நம்முடைய பொருளாதாரத்தில் வரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் முயற்சிய வேண்டும் எல்லாம் வல்லாஹு சாலா அதற்கு நம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக